மனித வாழ்க்கையுடைய முன்னேற்றத்துக்கு மிக முக்கிய காரணியாக விளங்கக்கூடிய வஸ்து அப்படின்னா பெட்ரோலியம் சொல்லலாம். நீராவி என்ஜின்களுடைய இடத்துக்கு பெட்ரோல் இயங்கக்கூடிய என்ஜின்கள் வந்ததுக்கு அப்புறம் உலகத்துடைய வேகம் வந்து இன்னும் அதிகமாச்சு. நவீன காலத்துல பெட்ரோலிய பொருட்களுடைய பயன்பாடு தொடங்குச்சு அப்படின்னாலும் பெட்ரோலியம் அப்படிங்கிறது பல நூற்றாண்டுகளா பூமியில இருந்துகிட்டே தான் இருக்கு. அதனுடைய தனித்தன்மையை உணர்ந்து அதை பிரிச்செடுத்து வணிக பயன்பாட்டுக்கு கொண்டு வர நிறைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு. அதுல வெற்றிகரமா அமைஞ்ச எண்ணெய் கிணறு எங்க தோண்டப்பட்டுச்சு அப்படின்னு தெரியுமா? நீங்க நினைக்கிறது மாதிரி அரபு நாடுகள்ல கிடையாது, அமெரிக்காவில. அந்த காலகட்டத்தில் ரஷ்யா, போலந்து போன்ற நாடுகள்லையும் அமெரிக்காவுடைய பிற பகுதிகளிலையும் அதுக்கான முயற்சிகள் நடந்துச்சு. இருந்தாலும் அமெரிக்காவினுடைய பென்சில்வேனியா மாநிலத்துடைய டைட்டஸ்வில் நகரில் எட்வின் ட்ரேக் அப்படிங்கிறவர் அமைச்ச எண்ணெய் கிணறு தான் உலகத்திலேயே முதல் வெற்றிகரமான எண்ணெய் கிணறு அப்படின்னு வரலாற்றில் பதிவாகியிருக்கு. கூடவே நிலக்கரி தார் போன்றவற்றிலிருந்து பெறப்பட்ட மண்ணெண்ணெயினுடைய துணையோட விளக்குகள் ஜொலிக்க தொடங்குச்சு. ஆனா மனிதனுடைய முன்னேற்றத்துக்கு அது மட்டும் போதல. பெட்ரோலிய கிணறுகள் வெற்றிகரமா இயங்க தொடங்கிய பிறகுதான் எல்லாமே மாறுச்சு. இதுக்கு பின்னாடி ஒரு சோக கதையும் ஒளிஞ்சிருக்கு. முதல்ல செனகா எண்ணெய் நிறுவனத்துக்காக எட்வின் ட்ரேக் அமைச்ச எண்ணெய் கிணறு பத்தி பார்க்கலாம். அந்த காலகட்டத்துல எண்ணெய் கிணற தோண்டக்கூடிய முயற்சிகள்ல நிறைய பேர் ஈடுபட்டிருந்தாங்க. ஆனா தன்னுடைய வித்தியாசமான சிந்தனை மூலமா எட்வின் ட்ரேக் உருவாக்கிய உத்தி இந்த முயற்சியை வெற்றிகரமா மாத்துச்சு. அதுக்கு முன்னாடி ரயில் நடத்துனர் உள்ளிட்ட பணிகள்ல ஈடுபட்டிருந்த எட்வின் ட்ரேக் உப்பு கிணறு தோண்டுவது பத்தி நிறைய புத்தகங்கள் வந்து படிச்சு வச்சிருந்தாரு. அதை ஒரு உத்தியா பயன்படுத்தி எண்ணெய் கிணற்ற வடிவமைச்சாரு. அதுக்காக உப்பு கிணறு தோண்டுவதில் அனுபவம் கொண்டிருந்த தொழிலாளர்களையும் பயன்படுத்தினாரு. அதுக்கு முன்னாடி எண்ணெய் கிணற்ற தோண்டுவது தான் உத்தியா பயன்படுத்தப்பட்டுச்சு. எட்வின் ட்ரேக் நீராவி என்ஜின்ல இயங்கக்கூடிய ட்ரில்லிங் கருவியை பயன்படுத்தினாரு. ஏற்கனவே ஒருத்தர் இந்த முயற்சியில் ஈடுபட்டு ஓரளவு வெற்றியும் பெற்றிருந்தாரு. எண்ணெய் கிணறு தோண்டும் போது மண் சரிந்து ஓட்டைக்குள்ள அடைச்சுக்கிட்டு இருந்த போது அதிலிருந்து பெரிய குழாய்களை பதிச்சு பிரச்சனைக்கு தீர்வு கண்டார் எட்வின் ட்ரேக். கூடவே லாபம் பார்க்க ஒரு முறையான வணிக நிறுவனத்துடைய துணையும் இருந்துச்சு. இதனால அவரது முயற்சிகள் கை குடிச்சு 1859 ஆகஸ்ட் 27 நவீன எண்ணெய் கிணறு வெற்றிகரமா தோண்டப்பட்டுச்சு. அதுல இருந்து கிடைச்ச பெட்ரோலியத்தை வச்சு பென்சில்வேனியா வளமா மாற ஆரம்பிச்சது. ஆனா அப்போ எட்வின் செஞ்ச ஒரே ஒரு தவறு அவர் பெரும் பணக்காரரா மாறுவதை தடுத்துருச்சு. என்ன அப்படின்னா, தன்னுடைய பிரத்யேக உத்திகளுக்கான காப்புரிமைய அவர் பெற தவறிட்டாரு. செனகா எண்ணெய் ஒரு சிறிய முதலீடு செஞ்சு அதுல பணிபுரிஞ்சும் வந்த அவர் பின்னாடி பிழைப்புக்காக வெவ்வேறு வேலைகளை செஞ்சாரு. டைட்டஸ்வெல் நகரை விட்டு வெளியேறி நியூயார்க், நியூ ஜெர்சி இந்த மாதிரியான நகரங்கள்ல வேலை செஞ்சுட்டு வந்தாரு. அதுக்குள்ள பெட்ரோலியம் தொழில் வளர்ந்துருச்சு. ஆனா அவரோ வறுமையில வாடிட்டு இருந்தாரு. 1870 மறுபடியும் பென்சில்வேனியாவுக்கு திரும்பிய அவருக்கு அந்த மாநில அரசு ஓய்வூதியம் கொடுத்துச்சு. அங்க இருக்கக்கூடிய பெத்லஹேம் நகர்ல வசிச்சுட்டு வந்த அவர் 1880 நவம்பர் 9 காலமானார். டைட்டஸ்வெல் நகர்ல அவருக்கு ஒரு நினைவிடம் அமைக்க அவர் உருவாக்கிய எண்ணெய் கிணற்றின் மாதிரியும் உருவாக்கப்பட்டுச்சு. அது ஒரு நினைவு சின்னமா பராமரிக்கப்படுது. இன்றைய தேதியில எண்ணெய் உற்பத்தி தொழில அமெரிக்கா கொடி கட்டி பறக்குது. ரஷ்யா கிட்ட இருந்து அதிக அளவுல எண்ணெய் வாங்கிட்டு இருந்த ஐரோப்பிய நாடுகள் உக்ரைன் போர் காரணமா அதை கணிசமா குறைச்சிருச்சு. அதனுடைய பின் விளைவுகளையும் இப்போ எதிர்கொண்டுட்டு இருக்கு. அமெரிக்காவுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. அதுக்கு எட்வின் ட்ரேக் போன்றவருடைய உழைப்பு தான் முக்கிய காரணம்.